டாஸ்மாக் வருவாய் வரும் நிதியாண்டில் 50,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என நிதித்துறை செயலர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிதித்துறை செயலர் வருவாய் பற்றாக்குறையை தொடர்ந்து குறைத்துக் கொண்டே வருவதாக தெரிவித்தார். கடந்த 2020-21 62,000 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2021-22 46,538 கோடியாகவும் இந்த ஆண்டில் 30,476 கோடியாகவும் இருக்கும் என்று கணிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் டாஸ்மாக் வருவாய் வரும் நிதியாண்டில் 50,000 கோடியாக அதிகரிக்கும் என தெரிவித்த முருகானந்தம் இந்த ஆண்டு 45,000 கோடி வருவாய் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். டாஸ்மாக் மூலமாக வர ஆண்டு கிட்டத்தட்ட 50,000 கோடி வருவாய் வரும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த ஆண்டு வந்து 45,000 கோடி வருவாய் வந்து வந்திருக்கு. கடந்த ஆண்டு 36,000 கோடி வருவாய் வந்தது. எக்ஸைஸ் வந்து 12,000 கோடி, வேட் வந்து 38,000 கோடி.